பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டாவின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் யுக்திகள் திட்டங்கள் வகுப்பதற்காக பாஜகவின் இரண்டு நாள் தேசிய செயற்குழு கூட்டம் தலைநகர் டெல்லியில் திங்கட்கிழமை தொடங்கியது. கூட்டத்தை பிரதமர் மோடி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதில் 35 மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆளும் 12 மாநிலங்களின் முதலமைச்சர்கள், 37 மாநில பாஜக தலைவர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் அடுத்து நடக்கவுள்ள 9 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் மற்றும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற யுக்திகள் வகுக்கப்பட்டன. பின்னர் பிரதமர் மோடியை தரக்குறைவாக பேசும் எதிர்க்கட்சியினருக்கு கண்டனம் தெரிவிப்பது உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இரண்டாவது நாள் கூட்டத்தில் கட்சியின் தேசிய தலைவராக ஜே பி நட்டாவின் பதவிக்காலத்தை அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வரை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டது. இதனை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்தார். பிசினஸ் லோன் குடுங்கன்னு பேங்குக்கு போனா பிசினஸ் பிளான குடுங்கன்னு அவங்க கேட்பாங்க. பிசினஸ் பிளான் பண்றது எப்படின்னு பிராக்டிக்கலா கத்துக்கணுமா? अभी अभी भारतीय जनता पार्टी की राष्ट्रीय कार्य समिति ने सर्वानुमत से एक फैसला लिया है कि श्री जगत प्रकाश नड्डा जी का कार्यकाल जून 2024 तक बढ़ाया जाएगा. ஜே பி நட்டா தலைமையில் பாஜக பல்வேறு தேர்தல்களில் வெற்றி பெற்றதாகவும் அதன் எதிரொலியாக அவரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். 2024 பொதுத் தேர்தலிலும் பாஜக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என அமித்ஷா கூறியுள்ளார். நடப்பாண்டில் மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா, கர்நாடகா மற்றும் மிசோரம் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெறுகின்றன. தொடர்ந்து ஆண்டு இறுதியில் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா மாநிலங்களில் தேர்தல்கள் நடைபெற உள்ளன. இத்தேர்தல்களையும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலையும் குறிவைத்து பாஜக காய் நகர்த்தி வருகிறது. 62 வயதான ஜெகத் பிரகாஷ் நட்டா 2019 ஆண்டில் அமித்ஷா உள்துறை அமைச்சரான பின்னர் பாஜகவின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார். பின்னர் ஓராண்டு கழித்து முழுநேர தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். நட்டாவின் தலைமையிலான பாஜக 2020 ஆண்டில் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் கடுமையான தோல்வியை சந்தித்தது. எனினும் முந்தைய தேர்தலை விட அக்கட்சியின் வாக்கு சதவிகிதம் அதிகரித்தது. அதே ஆண்டு பீகாரில் நடைபெற்ற தேர்தலில் 74 இடங்களை கைப்பற்றி இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுத்தது. 2021 மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடிக்கும் நோக்கில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டது. பாஜக எதிர்பார்த்த வெற்றியை பெறாவிட்டாலும் 3 இருந்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 77 அதிகரித்தது. 2022 உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டது. உத்தரகாண்டில் முதல் முறையாக தொடர்ந்து இருமுறை வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்தது. அதே ஆண்டில் குஜராத் தேர்தலில் 150 தொகுதிகளை கைப்பற்றி இமாலய வெற்றி பெற்றது. எனினும் நட்டாவின் சொந்த மாநிலமான ஹிமாச்சல பிரதேசத்தில் காங்கிரசிடம் தோல்வியடைந்தது. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்என்